ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கி தமிழ். நான் உங்கள் பேசுனா இன்னைக்கு நான் எந்த ஒரு ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஒரு போர், கொலை, சர்வாதிகாரி, குடுங்கோலன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு உருவமாக நம்ம சிந்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய நினைவுக்கு வர்றது முதல் பர்சன் யார் அப்படின்னா ஹிட்லர் தாங்க. அந்த அளவுக்கு மக்களோட மனசில் ஒரு கொடூரனான பர்சனாக வந்துட்டு ஹிட்லர் வந்துட்டு பதிஞ்சே போயிட்டாருன்னு சொல்லலாம். உலக போரோட டைமில் வந்துட்டு யூதருக்கு எதிராக இவர் செஞ்ச ஒரு சில அத்துமீறலான விஷயத்துக்கு தான் விஷயங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அண்ட் பலரும் நினைக்கிறாங்க. இதையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஆட்சியாளர் அப்படின்னு அப்படிதான் திகழ்ந்ததா கூறப்படுதுங்க. ஸோ அவரோட கொடுங்கல் ஆட்சி ஒரு சிலரோட மனசுல ஹிட்லர் வந்துட்டு அவர் நல்லதே செஞ்சிருந்தாலும் அந்த நல்ல விஷயங்களை மறக்கடிச்சு அவர் ஒரு கொடுங்கோலன், ரொம்ப கெட்டவர் அப்படின்ற ஒரு போர்ட்ரேயில அவரை நடத்த அவரை பார்க்கப்படுறது. ஸோ அதை பத்திய சில சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஹிட்லர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளிக்கிற பழக்கம் இருக்காங்க. ஆனா எனக்கு உண்மையா சொல்றேன், ஒரு நாளைக்கு 1 தடவை குளிக்கிற பழக்கம் தான் இருக்கு. அவர் உடம்பு ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாராங்க. ஸோ அவங்களோட பாடி கண்டிஷன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாராம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உணவு பழக்க வழக்கத்துல ஹிட்லர் வந்துட்டு ஒரு சைவ விரும்பியா அப்படின்னா ரொம்ப பியூர் வெஜ்ஜா இருந்திருக்காரு. பரவாயில்ல, நம்ம இனமா இருந்திருக்காரு. அதே மாதிரி அவருக்கு எதனால பியூர் வெஜ்ஜா இருந்தாரு அப்படின்னா, விலங்குகள் கொல்லப்படுறது ஹிட்லருக்கு சுத்தமா பிடிக்காதாங்க. அனிமல்ஸை கொல்றது பிடிக்காம தான் அவரு பியூர் வெஜ்ஜாவே மாறி இருக்காரு. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஹிட்லருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமோ இல்ல மது அருந்துற பழக்கமோ கிடையவே கிடையாதுங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீன் பர்சனா, ஸோ பியூர் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, அவருக்கு ஓவியம் வரையறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சான். என்ன போலவே எனக்கும் டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபிஃப்த் என்ன அப்படின்னா, ஹிட்லருக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்களாங்க. அவ்வளோ பெரிய சர்வாதிகாரிக்கு வண்டி ஓட்டவே தெரியாதான். அதுக்கு அவர் முயற்சியும் எடுக்கவே இல்லையா. ஒருவேளை அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சு, நம்ம சாகும்போதும் பெரிய சர்வாதிகாரியா தான் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆறாவது விஷயம், வேலை இல்லாத திண்டாட்டத்துல திணறிய ஜெர்மனிக்கு ஹிட்லர் பொறுப்பேற்ற ஒரு சில வருஷத்திலே ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ ஜெர்மனிக்கு இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சதுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் யாருன்னா ஹிட்லர் மட்டும்தாங்க. ஸோ ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாளி தொழிலாளி வித்தியாசம் இல்லாம அந்த இடத்துல அந்த ஜெர்மனில சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுங்களாங்க. ஸோ முதலாளிக்கு ஒரு ரூலு, தொழிலாளிக்கு ஒரு ரூல் அப்படின்னாலாம் கிடையவே கிடையாதான். அந்த இடத்துல எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் அடிப்படையில. அடுத்தது எட்டாவது விஷயம், ஹிட்லர் ஆட்சி காலத்துல எந்த ஒரு தொழிலாளரும் போராட்டங்களும் நடக்கவே இல்லைங்களாம். ஸோ எந்த ஒரு தொழிலாளியும் போராட்டம் செய்யவே இல்லையா. ஏன்னா கரெக்டான டைமுக்கு அவங்களுக்கு தேவையான போதுமான ஊதியமா இருக்கட்டும், சிறப்பு சலுகைகளா இருக்கட்டும், அந்த தொழிலாளர்களை வந்தடைகிற மாதிரி அவர் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. அண்ட் ஒன்பதாவது விஷயம் என்னன்னா, ஏழை மக்களும் பயன்படுத்துற அளவுக்கு காரை தயாரிக்கிறதுக்கு அவரு உத்தரவு சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல உருவான ஒரு கார் தான் வாக்ஸ் வோகன் கார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏழைகளுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா ஒரு காரை உருவாக்குன யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஹிட்லர் தான். அந்த கார் தான் இந்த டைம்ல கூட ரொம்ப ஃபேமஸா இருக்கு. வாக்ஸ் வோகன் கார்கள் தாங்க ஸ்பெஷலைஸ் கார்ஸா இருந்திருக்கு. அண்ட் பத்தாவது விஷயம், யூதர்களை முற்றிலுமா வெறுத்த ஹிட்லர் ஒரு யூத பெண்ணை தான் காதலிச்சாராங்க. அவருக்கு யூதர்கள்லாம் சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் அவங்கள வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாரு அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு அவரை கொடுங்கோலன் அப்படின்னலாம் சொல்றோம். ஆனா அந்த பர்சனு ஒரு யூத பெண்ணை தான் லவ் பண்ணியே இருக்காருங்களாம். ஸோ ஹிட்லரை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிடாத அளவுக்கு ஒரு 10 விஷயத்த சொல்றேன்னு ஒரு 10 விஷயத்த சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சீக்கே காய்ஸ்.